Hello viewers, I'm Maitli. In 12th Max Ordinary Differential Equation Exercise 10.7 order, third sum in the video la paakla. Question paarenga. Solve the following differential equations dy by dx plus y by x is equal to sin x. Inge dy by dx sin x idu vandu nama endha method la venalum podalam. Idu 10.7 endradnala na idha vandu integrating factor method la podren. Integrating factor na ungalku eppadi irknona andha sum dy irukradnala dy by dx plus py is equal to q indha format la idu irukanum. So y oda coefficient appdin pathina adhu dhaan nammalo p appdi paatha inga y ku kuda multiply la irukiradhu 1 by x q irukiradhu sin x. So direct ah idu vandu nama formula la edidalam integrating factor modala kandupidikalam. Integrating factor endradhu e power integration q e power integration p dx p endradhu ungalukku theriyum 1 by x. So idha potukalam e power integration id integration pannu 1 by x oda integration log x. So e power log x aidum. E la or speciality enna na power la e um log irundhuchuna cancel aayittu verum x da idoda answer ah irukum. So idu vandu integrating factor pathina x. So integrating factor kandupidicha id formula eppadi irukku nu pathina y into integrating factor is equal to integration q into integrating factor dx plus c. Appadina y into x is equal to integration q vandu namakku theriyum sin x nu solitte. So sin x x sin x dx plus c. Ipo idu pathingana idu x sin x id integrate pannanum. இது பாத்தீங்கன்னா UDV ல இருக்கு. சோ UDV மெத்தட்ல தான் இது நம்ம இன்டகிரேட்டிங் பண்ணா இன்டகிரேஷன் பண்ணி ஆகணும். UDV அப்படினு பாத்தீங்கன்னா UV minus integration VDU னு போடணும். Uன்றது எது ஃபர்ஸ்ட் வருதோ ஐலேட்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் U. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணும்போதே நமக்கு படிச்சிட்டோம். சோ இது வந்து அல்ஜிப்ரா இது ட்ரிக்னோமெட்ரி. அல்ஜிப்ரா தான் முதல்ல வருது ட்ரிக்னோமெட்ரி செகண்டாக தான் வருது. அப்போ யூன்றது எக்ஸு டிவின்றது சைன் எக்ஸு. இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் இதுக்கு இன்டெகிரேஷன் பண்ணணும். இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் டியு ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஆகிடும் வி ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒய் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு யூ டிவி யூ டிவின்றது சாரி யூவின்றது இது ரெண்டும் மல்டிப்ளை. ஸோ மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் இன்டகிரேஷன் விடியூ விடியூன்றது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்னு ஆக்கிடலாம் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ மறுபடியும் இதை இன்டகிரேஷன் பண்ணிடலாம். இதுக்கு சைன் எக்ஸ் வரும். ஸோ ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இது எக்ஸ்டர்ம் இருக்குது. இதெல்லாம் ஒரே சைடில் கூட கொண்டு வரலாம் இல்லை எல்லாமே ஒன்றா கொண்டு வந்து கூட சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிறதுனால இந்த சைடு கொண்டு வர ஒய் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே எக்ஸு நம்ம காமனாக எடுத்தோம்னா இதுக்குள்ள ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆன்சரை எப்படி வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். இங்கே வந்துட்டாலே இது ஆன்சர் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். புக் பேக்கில் எப்படி இருக்கோ அப்படி கொண்டு வரணுன்றதுக்காக நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.